வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் சிம்பு நடிச்சிருக்க மாநாடு திரைப்படம் வர தீபாவளியை முன்னிட்டு தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்கு. ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்ருக்க படம் தான் இந்த மாநாடு. யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் இந்த படத்தில் இருந்து ரிலீஸ் ஆன மெகரசைலா பாடல் இன்னமும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருது. சமீபத்தில் ரிலீஸ் ஆன ட்ரெய்லர் கூட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தை காலத்தை மாற்றக்கூடியதாக சொல்லப்படுற டைம் லூப் வகையில் உருவாக்கி இருக்காங்க. இந்த படம் கடந்த 2017 ரிலீஸ் ஆன கொரியன் படமான ஏடே படத்தோட தழுவல்னு சர்ச்சை உருவாகி இருக்கு. மேலும் ஏடே படக்குழுவினர் மாநாடு தயாரிப்பாளருக்கு விளக்க கடிதம் எழுதியிருப்பதாகவும் தகவல்கள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. இதன் காரணமாக மாநாடு படத்தோட ரிலீஸில் சிக்கல் இருப்பதா தகவல்கள் வந்து தீ போல பரவிக்கிட்டு இருக்கு. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகலை. அதனால் இந்த தகவல் வதந்தியாகவும் இருக்கு. இந்த தகவலெல்லாம் பார்த்த சிம்பு ரசிகர்கள் செம்ம சாக்காயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மறுபடியும் நம்ம தலைவர் படத்துக்கு பஞ்சாயத்தான்ட்டு. ஆனால் இந்த தகவலெல்லாம் படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி மறுத்திருக்காரு. மேலும் அவர் படத்தோட ட்ரெய்லரை வச்சு எப்படி இது போல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் கிளப்புறாங்கன்ட்டு தெரியலைன்னு புலம்பி தள்ளி இருக்காரு. எதா இருந்தாலுமே வந்து படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும், ட்ரெய்லரை வச்சு எதையுமே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த புது படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனாலும் அந்த ட்ரெய்லரில் வர ஒரு சில காட்சிகள் வந்து ஏதாச்சும் ஒரு படத்தில் வந்திருக்க தான் செய்யும். அதுக்காக அந்த படம் வந்து அந்த படத்தோட காப்பி அப்படின்ட்டு யாருமே சொல்ல முடியாது. எதா இருந்தாலுமே படம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் இது என்ன கதை அப்படிங்கிறதே முதல்ல தெரியும்.